மக்களுக்காக சிந்திக்கிறது ஒரே தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தளபதி தான். மக்களுக்காக சர்க்கார் பாத்தீங்களா தளபதி தில்லா பேசுவார் ப்ரோ. தளபதிக்கு வந்துட்டு பயமே கிடையாது ப்ரோ. எதா இருந்தாலும் தில்லா நேரா பேசுவார் ப்ரோ. அதுக்குதான் அப்புறம் தளபதிக்காக உயிரை கொடுக்க இவ்வளவு பேர் இருக்காரு ப்ரோ. இந்த மாதிரி தளபதி வந்துட்டா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. ஆனா தளபதி வருவாரு, இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல தளபதி அரசியலுக்கு வருவாரு. அப்போ தமிழ்நாடு தலையெழுத்து மாறும் ப்ரோ. அப்ப போயிட்டு கேட்க முடியாது. அப்ப தளபதி தான் எங்க உயிரு. தளபதி வந்து நல்லா மக்களுக்கு எல்லாமே பண்ணுவாரு ப்ரோ. தளபதி படத்துக்கே நீங்க இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? கவர்மெண்ட் பயந்து போடக்கூடாது. பெருமை ப்ரோ எங்களுக்கு. முதலமைச்சரா யார் எந்தெந்த தகுதி இருக்கவங்களோ அவங்க தான் வந்துட்டு அந்த சீட்ல உட்காரு அடியில பேசினாரா? நினைச்சாருன்னா படம் கட்சிக்கு போயிட்டே இருக்கலாம் வீட்டுக்கு. ஆனா அவர் போக மாட்டாரு. மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா, அவருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கிறாருன்னா அவரோட எதிர்ப்பு எந்த நடுவுல சேர பட்டு உட்காந்து பழக்கமே தளபதி படம் பார்க்காத பொறுத்த வெறிதான் ப்ரோ. சொல்றேன் தளபதிக்காக நான் அமைதியா போறேன். மஞ்சள் கூட பாத்துக்கோ. தளபதி ஒண்ணு சொல்லிட்டாரு, ரசிகர் மேல கை கஞ்சி எடுத்தாரு, அதனால நான் அமைதியா போறேன். போராடிடுவோம் ப்ரோ. எங்க மேல அடிச்சுட்டு நெக்ஸ்ட் தளபதிக்கு தான் அசிங்கமாயிடும். ஒருத்தவங்க ரசிகர்கள் வந்து சண்டை போட்டாங்க, ஒருத்த அஷ்டோன்றுவாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக அமைதியா போறோம். இல்ல ஒரு விஷயத்துக்காக புஷ்டு போடும். என் தளபதிக்கு அசிங்கம் வரக்கூடாது. தளபதியை தப்பா பேசிட்டீங்கன்னா ஒருத்தன் முடி வச்சுக்கிறேன் தளபதியை பத்தி தவறா பேச நானே படிச்சேன்.
மக்கள் ஓட்டு போடல, அம்மா சைக்க வச்சு போனாங்க. நீங்க அரசியல் ஆடுறீங்க. ரசிகர்கள் எல்லாரும் டிக்கெட் வாங்கி நிக்கிறோம்னா சும்மா நிக்கல, எல்லாரும் ஏமாத்திட்டு நிக்க தளபதியோட கெத்து தெரிஞ்சிருவானு. தளபதி ஏமாத்த முடியாது, தளபதி வராது. பயம் விளங்காது. டே கிளவா, கொஞ்சம் டீ குடுறா. ம், குடு 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 குடு. நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யாரு முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்ரி. என்ன விடு, பாம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சின்ன பாம், பொறி உண்ட சைஸ்ல அப்படின்னு சுண்டி விட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 4 பிசி ஸ்பாட் அவுட். தலைவரோட பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? முட்டை போட சொல்றாரு, மரியாதையா முட்டை போட்டு போ. முட்டை பெருசா இல்ல உன் மூச்சு பெருசான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்க.